என்னப்பா தமிழ்நாட்டில் எங்கே பார்த்தாலும் வானவில் வானவிலா தெரியுதாமே என்ன வைக்கி சென்னையில் ஏதோ ப்ரைடு மந்த்து ப்ரைடு அப்படின்னு சொல்லி போயிட்டுருக்காங்க அப்படின்னு பார்த்தா நல்லா தானே இருக்குது ப்ரைடு அப்படின்னு சொல்லும்போது இங்கே ஹார்மோன் இம்பேலன்ஸால் பிறப்பால் சில நபர்கள் ஆணா பெண்ணா அப்படிங்கிறது தெரியாமல் ஆணிலேருந்து பெண்ணாகவும் ஆகும் பெண்ணிலேருந்து ஆணாகவும் அப்படின்னு சொல்கிற திருநங்கைகள் திருநம்பிகள் வர அக்செப்டட் தான் அவங்களுக்கு நம்ம முன்னுரிமை கொடுக்கணும் அவங்களுக்குன்னு தனியான ஒரு வாழ்க்கை இருக்குது அதை மதித்து நடந்து கொள்ள வேண்டும் அதை விட்டுட்டு ஃப்ரீயாக ஹக் தங்கச்சி கூடையும் படுத்துக்கலாம் அம்மா கூடையும் ஒன்றும் செய்யாது அப்படின்னு சொல்லி அதுக்குன்னு ஒரு பேர் போட்டு வேறொரு குரூப் இருக்குது அந்த குரூப் இன்னொரு குரூப்பை தப்பாக வழி நடத்துகிறாங்க நான் எதுக்கும் பெயர் சொல்லலை தயவு செஞ்சு அந்த பேர் இந்த பேர்னு சொல்லிட்டு எல்ஜிபிடிக்கியூ ஐக்கியூ ஏஏசிசி அப்படின்னு சொல்லாம் சேர்த்துறாதீங்க இங்கே ஒரு குரூப் தனியாக இதுக்காகவே இருக்காங்க சரி இந்த ப்ரைடை நிறைய பேர் ப்ரைடாகவே சூப்பராக கொண்டாடுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் நிறைய பேர் ட்ரெஸ் போட்டுட்டு வராங்க சில ஆண்கள் பெண்கள் உடை அணிந்து வருகிறார்கள் அதுலேயும் சில ஆண்கள் ரொம்ப தாறுமாறான உடையெல்லாம் போடுறாங்க உடை போடுறது என்னுடையதுப்பா நீ யாரடா அது என்னடா இப்படி பிற்போக்குத்தனமாக இருக்க அப்படின்னு சொல்லி என்னையை கூட நீங்கள் திட்டலாம் உடை போடுறதே உங்களுடைய விருப்பம் அப்படின்னு ஆன பிறகு இன்னைக்கு இன்னும் சில நாடுகளுடைய ப்ரைடு அந்த மூமெண்ட்லாம் நான் பார்த்தேன் அவங்க எப்படி போடுறாங்க அப்படின்னா அவங்க ஆடையே போடுறது கிடையாது அப்படியே அம்மனமா உரித்த கோழி மாதிரி பிறந்த மேனியாக நடந்து வருகிறார்கள் அவங்க மாஸ்க் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா முயல் மாஸ்க்லாம் இருக்காங்க அதாவது குழந்தைகளை கவரக்கூடிய முயல் மாஸ்க்லாம் இருக்காங்க நான் என்ன கேட்குறேன்னா என்ன டே உங்களுடைய குழந்தைகளுக்கு இதை தான் காண்பித்து வளர்க்கப் போகிறீர்களா இதில் எங்கடா ப்ரைடு இருக்குது ஆதி காலத்தில் மனிதர்கள் காட்டுக்குள்ளே அரை நிர்வாணமாக இருந்து மறுபடி நிர்வாணமாக இருந்து மறுபடியும் அரை நிர்வாணமாக மாறி இலைதலைகள் எல்லாமே சேர்த்து ஆடையாக அணிந்து மறுபடி நம்ம ஒரு ட்ரெஸ்ஸு துணி இதெல்லாம் கொண்டு வந்து பிளாஸ்டிக்ஸு லெதர் லெதரு அப்படிங்கிற லெவலுக்கெல்லாம் போய் இப்போ வேறு லெவலில் இருக்கும்போது மறுபடியும் நான் அப்படி தான் போவேன் அப்படின்னு சொல்லும்போது ப்ரைடு செமையாக இருக்குது வரவேற்கக்கூடிய நபர்கள் தைரியமாக வரவேற்றுக்கோங்க ஒரு பிரச்சனை கிடையாது வேண்டான்னு சொல்றவங்களுக்கு உரிமை இருக்குது வேண்டான்னு சொல்லிக்கோங்கப்பா ப்ரைடு எப்படி இருக்குது அப்படிங்கிறதுலாம் நீங்கள் போக போக உணர்வீர்கள் ஏன்னா நிறைய நாட்டினுடைய ப்ரைடை பார்க்கும்போது இது ப்ரைடா இல்லை வேறு எதுவுமாடா அப்படிங்கிற மாதிரி இருக்குது ரொம்ப மலைப்பாகவும் இருக்குது ரொம்ப பிரமிப்பாகவும் இருக்குது ரொம்ப சீனி இருக்குது ரொம்ப பரவாயில்லனும் இருக்குது பார்க்கலாம் என்னென்ன நடக்குது அப்படின்னு சொல்லி நான் உங்கள் விக்கி இது உங்கள் தமிழ் விதை ஷார்ட்டாக கொஞ்சம் செய்திகள் பெரில் இந்த பெரில் அப்படிங்கிற புயல் தான்ப்பா இன்னைக்கு போட்டு ஒலட்டோ ஒலட்டுன்னு ஒலட்டிட்டு இருக்கு எல்லா இடங்களிலும் பெரில் அப்படிங்கிற அந்த புயலை பற்றியான செய்திகளை நம்ம பார்க்க முடியுது ஜூன் மாதத்தில் வந்த மிக பெரிய மிக முக்கியமான புயல்களில் பெரில் அப்படிங்கிறது இருக்க போகுதுங்கிறது மட்டும் தெளிவாக புரிஞ்சிருச்சு அந்தளவுக்கு பெரில் அதனுடைய ஆட்டத்தை காண்பித்திருக்கிறது அப்படின்னு சொல்லலாம் அடுத்ததாக வந்திருக்கக்கூடிய ஒரு தகவல் எங்கேருந்து வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நைஜீரியாலேருந்து வந்திருக்கு பொதுவாக அந்த நைஜீரியாலருந்துலாம் வந்துச்சு அப்படின்னா ஏதாவது ஒரு இரண்டு குழுக்கள் இடையே பிரச்சனையாக இருக்கலாம் இல்லாட்டி ஏதாவது தீவிரவாத தாக்குதலாக இருக்கலாம் தற்கொலைப்படை தாக்குதலாக இருக்கலாம் நைஜீரியாவில் இப்போ நடந்திருப்பதும் தற்கொலைப்படை தாக்குதல் தான் ஆனால் இந்த இடத்துல தற்கொலைப்படையாக மாறியது யார் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஒரு பெண் அந்த பெண் தன்னை தற்கொலைப்படையாக மாற்றி அதை என்ன செஞ்சிட்டாங்க பதினெட்டு நபர்களுடைய உயிரை காவு வாங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது எந்த அளவுக்கு தீவிரவாதம் எல்லா நாடுகளிலும் சாப்பாடு இருக்கா இல்லையாங்கிறது இங்கே கேள்வி கிடையாது இருக்கா இல்லையா அப்படிங்கிறது கேள்வி கிடையாது படிப்பு இருக்கா இல்லையா அப்படிங்கிறது கேள்வி கிடையாது தீவிரவாதம் இருக்கா இல்லையா அப்படிங்கிறது மட்டும்தான் இங்கே கேள்வியாக மாறி வருகிறது அப்படின்னு சொல்லலாம் அடுத்ததா ஷீஜயா அப்படிங்கிற அந்த இடம் இந்த ஷீஜயா அப்படிங்கிற இடத்துல காசா சிட்டி ஷீஜயா அப்படிங்கிற அந்த இடத்த சுற்றி தான் இப்போ பெரும் பிரச்சனை அப்படிங்கிறது நடந்துட்டு இருக்கு இஸ்ரேல் அதனுடைய தாக்குதலை தொடர்ந்து இந்த ஷீஜயா அப்படிங்கிற இடத்துல நடத்தி வருவதாகவும் இஸ்ரேலுடைய பீரங்கிகள் அங்கே இருக்கக்கூடிய பெண்கள் மீது ஏறி இறங்குகிறது என்கிற தகவலும் வெளியாகி இருக்கிறது என்னப்பா இவ்வளோ நாட்களாகியும் இஸ்ரேல் ஹமாஸ் போருக்கு ஒரு எண்காடே கிடையாது அப்படின்னு பார்த்தா நேற்று இஸ்ரேல் ஒரு அறிவிப்பை கொடுத்துருக்காங்க நெத்தனியாக அவர்கள் ஒரு அறிவிப்பை கொடுத்துருக்காங்க என்ன நடந்தாலும் சரி எங்களுடைய கோலை நாங்கள் அச்சீவ் பண்ணாமல் இந்த யுத்தம் நிற்க போகிறது கிடையாது எங்களுக்கு இவ்வளோ நாள் சப்போர்ட் தந்த எல்லோருக்கும் நன்றி அப்படின்னு சொல்லியிருக்காங்க எல்லோருக்கும் நன்றி அப்படின்னு சொன்னதோடி முடிச்சிருந்தாருன்னா பரவாயில்லை இனி நாங்கள் செய்யக்கூடிய விஷயங்களுக்கும் எங்களுக்கு ஆதரவாக நீங்கள் இருப்பீர்கள் அப்படிங்கிற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கார் சோ அமெரிக்கா உட்பட பல நாடுகள் இஸ்ரேலை நேரடியாக எதிர்க்கவில்லை சொல்லப்போனா மறைமுகமா அது செய்யக்கூடாது அப்படின்னு தான் சொல்லுவாங்களே தவிர இஸ்ரேல் நீ இதை செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி கண்டித்ததா எங்கேயுமே நம்ம பார்க்கல ஒருவேளை அந்த கண்டிப்பெல்லாம் இருந்திருந்தது என்றால் இஸ்ரேல் ஹமாஸ் இல்லாட்டி இஸ்ரேல் காசா பிரச்சனை அப்படிங்கிறது முடிவுக்கு வந்திருக்குமோ என்னமோ இப்போ ஹமாஸ் அடுத்ததாக யோசிச்சுட்டு இருக்காங்க ஏதாவது ஒரு வகையில் இது போர் நிறுத்தமாக மாற்ற முடியுமா வேற ஏதாவது வாய்ப்புகள் இருக்கா அப்படிங்கிற வாய்ப்புகள் எல்லாமே தேடிட்டு இருப்பதாகவும் செய்திகள் வெளியாகியிருக்கிறது அடுத்ததாக இஸ்ரேலினுடைய பலூன்ஸ் இந்த இஸ்ரேலுடைய பலூன்ஸ் அப்படின்னு சொல்லும்போது கொஞ்சம் நாட்களுக்கு முன்னாடி இதே மாதிரியான ஒரு செய்தியை நம்ம பார்த்தோம் வட கொரியாவினுடைய தென் தென்கொரியாவுக்கு போனது அப்படின்னு சொல்லி ஆனால் அந்த பலூனில் வேஸ்ட் அப்படிங்கிறத வட கொரியா நிறைய சேகரித்து அங்கே அனுப்பி விட்டுட்டாங்க அது நேராக தென்கொரியாவில் போய் விழுந்துருச்சு ஆனால் இந்த இடத்துல பலூன்ஸ் இஸ்ரேலுடைய பலூன்ஸ் லெபனன் பக்கமாக போய் விழுகுது அப்படி விழுகிற அந்த பலூன்ஸ்ல எல்லாத்துலேயுமே நிறைய லீஃப்லெட்ஸ் அப்படிங்கிறது இருக்குது அந்த லீஃப்லெட்ஸ் என்ன சொல்லுது அப்படின்னா இதெல்லாம் இஸ்ரேலுக்கு சொந்தமானது உடனடியாக இஸ்ரேல் யுத்தம் இங்கே நடக்கப்போகுது உங்களுடைய இடங்களை விட்டு காலி பண்ணிடுங்க அப்படிங்கிறது தான் அந்த லீஃப்லெட் சொல்லியிருக்கக்கூடிய விஷயம் ஸோ எவ்வளோ பெரிய ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கும் பாருங்க இந்த லீஃப்லெட் லெபனன் நாட்டு மக்களிடையே லெபனன் நாட்டு மக்களிடையே எப்படின்னா உக்ரைனுடைய ட்ரோன் என்ன செஞ்சிருக்கு இன்றைக்கி பெல்க்ரோட் பகுதியில் இருக்கக்கூடிய சில வீடுகளில் அவங்களுடைய லீஃப்லெட்டை போட்டிருக்கு அந்த லீஃப்லெட் என்ன சொல்லியிருக்கு அப்படின்னு பார்த்தா நாங்கள் தாக்குதல் நடத்த போகிறோம் உடனடியாக உங்களுடைய வீட்டு கூரைகளில் நீங்கள் உக்ரைனுடைய கொடி ஏற்றினீர்கள் கொடியை காண்பித்தீர்கள் என்றால் உங்களுடைய அந்த தாக்குதல் உங்களுக்கு எதிரான தாக்குதல் நடத்தப்படாது அப்படி ஏதாவது நீங்கள் செய்யலைன்னா உங்களுக்கு எதிராக நாங்கள் தாக்குதலை நடத்துவோம் ஸோ ஒரு சைக்காலஜிக்கல் வார்ஃபேர் அப்படிலாம் நம்ம சொல்லியிருப்போம் பார்த்தீங்களா கேள்விப்பட்டிருப்போம் படிச்சிருப்போம் வரலாறுல நானே சொல்லி கொடுத்துருக்கேன் சைக்காலஜிக்கல் வார்ஃபேர்னா என்ன அப்படின்னு சொல்லி அதை எல்லாத்தையுமே இப்போ இருக்கக்கூடிய இந்த ஹமாஸ் இல்லாட்டி காசா மக்களும் இன்னொரு பக்கமாக இருக்கக்கூடிய உக்ரைன் ரஷ்யா மக்கள் போன்ற எல்லாருமே அனுபவித்து வருகிறார்கள் ஸோ அளவுக்கு சைக்காலஜிக்கல் வார்ஃபேர் அப்படிங்கிறது நாம் சமகாலத்தில் பார்க்கக்கூடிய பெரிய ஒரு யுத்தமாக பார்க்கலாம் அடுத்ததாக சுவிட்சர்லாந்து மற்றும் இத்தாலியில் பெரிய அளவில் புயல் வீசி ஃப்ளட்டு மற்றும் லேண்ட்ஸ்லைட்ஸ் வந்த காரணத்தினால் நான்கு நபர்கள் உயிரிழந்திருக்கிறார்கள் என்கிற தகவல் வெளியாகி இருக்கிறது ரஷ்யா அவங்களுடைய விமானப்படை வழியாக எஃப்ஏபி ஃபைவ் ஹண்ட்ரட் டி அப்படிங்கிற ரொம்ப ரேரான குண்டுகளை வீசியிருக்காங்க என்கிற தகவலை இன்னைக்கு உக்ரைன் கொடுத்துருக்காங்க ஆனால் அந்த குண்டு எதிர்பாராவிதமாக வெடிக்கலை ஸோ வெடிக்காத ஒரு குண்டு அவங்களுக்கு கிடைச்சிருப்பதாகவும் இந்த மாதிரி குண்டுகளை அதிகமாக ரஷ்யா யூஸ் பண்ணாது பட் இது ரேராக யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற தகவலும் வெளியாகியிருக்கிறது உக்ரைனுக்கு மூணு பேட்ரியாட்டிக் சிஸ்டம் அப்படிங்கிறது புதிதாக கிடைத்திருப்பதாக செய்திகள் வெளியாகியிருக்கிறது ஒன்று நெதர்லாந்து இன்னொன்று ரொமேனியா இன்னொன்று ஜெர்மனி கொடுத்துருக்காங்க என்பது தான் கூடுதலாக கிடைத்திருக்கக்கூடிய தகவல் எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் ஆன்டி மிசைல் சிஸ்டம் இந்த ஆன்டிமிசைல் சிஸ்டம் இப்போ இந்தியாவுக்கு கிடைத்திருக்கிறது அப்படிங்கிறத விட இந்தியாவால் தயாரிக்க முடியும் இந்தியா அதை ஒரு இன்ச் க்ளோஸருக்கு வந்துட்டாங்க என்கிற தகவல் வெளியாகி இருக்கிறது டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் மற்றும் ஜோ பைடன் அவர்கள் இவங்களுடைய டிபேட் யாருக்கு பெரிய தோல்வின்னா அமெரிக்காக்கே பெரிய தோல்வி அப்படின்னு சொல்லி நேத்து கரடியே காரித்து பண்ண தருணத்தெல்லாம் நம்ம பார்த்தோம் இன்றைக்கி மறுபடியும் இந்த டிபேட் அப்படிங்கிறத வச்சு இரண்டு பேரும் பேசிக்கிறாங்க அதில் டொனால்டு ட்ரம்ப் அவர்களுக்கு தான் வெற்றி வாய்ப்பு அப்படிங்கிறது அதிகமாக இருப்பதாக சொல்லப்படுகிறது அடுத்ததாக ரஷ்யாவினுடைய ரீஜியனில் நிறைய ட்ரோன்ஸ் தாக்குதலை உக்ரைன் செய்திருப்பதாகவும் குறிப்பாக ரஷ்யாவினுடைய ஆயில் ரிஃபைனரி எங்கெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத பார்த்து உக்ரைன் அடித்ததாகவும் செய்திகள் வெளியாகியிருக்கிறது அதே நேரத்தில் உக்ரைனுடைய எனர்ஜி ஹப்பு எனர்ஜி கிரிட்டு மேலே தாக்குதலை ரஷ்யாவும் நடத்தியிருக்காங்க என்பதும் சீக்கிரமாக ரஷ்யாவினுடைய தாக்குதல் ரொம்ப கொடூரமாக இருக்க போகுது அப்படிங்கிற தகவலும் வெளியாகி இருக்கிறது ரஷ்யாவினுடைய இராணுவ வீரர்கள் மோட்டார் சைக்கிள் வழியாக அவங்களுடைய தாக்குதலை நடத்தி வருகிறார்கள் ஒரு புதுவிதமான ஸ்ட்ராட்டஜியாக இது இருக்குது அப்படின்னு சொல்லி உக்ரைனுடைய டிஃபென்ஸ் மினிஸ்டரியே செய்தியை வெளியிட்டிருக்கிறது பெலரஸ் உக்ரைனை பார்த்து என்னப்பா யுத்தம் பெருசாக மாறிட்டே இருக்கு நீங்கள் பாட்டுக்கு ஏ எல்லையோரமாக உங்களுடைய இராணுவ வீரர்களை நிலைநிறுத்தி வைத்திருக்கிறீர்கள் நானும் எங்களுடைய இராணுவ வீரர்களை நிலைநிறுத்தவா என்னப்பா பூச்சாண்டி காண்பிக்கிறியா என்ன வார எஸ்கலேட் பண்ணுறியா அப்படின்னு சொல்லி உக்ரைனுக்கு எதிரான கருத்தை தெரிவித்திருக்கிறது பெலரஸ் அடுத்தா வந்திருக்கக்கூடிய செய்தி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹை ஸ்டேக்ஸ் எலெக்ஷன் அப்படிங்கிறது தான் ஸோ பிரான்சினுடைய எலெக்ஷன் அப்படிங்கிறது ஒரு புறமாக போயிட்டு இருக்கும்போது இன்னொரு புறமா யூகே யூகேயில் ரிஷி சுனாக் அவர்கள் மறுபடியும் வருவாரா வரமாட்டாரா அப்படிங்கிற பெரும் கேள்வி நடுவே ரிஷி சுனாக் அவர்களே சொல்லியிருக்கார் அடுத்தபடியாக நானும் வந்தால் நல்லாதான் பா இருக்கும் முதல் முறையாக இப்படி மனுஷன் சொல்லியிருக்கார் வந்தால் நல்லாதான் இருக்கும் வருவேன் அப்படின்னு கான்ஃபிடென்ட்டாக சொல்லலை வந்தால் நல்லாதான் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி தாலிபான்களை பொறுத்த வரைக்கும் முதல் முறையாக ஐநா சபை ஏற்பாடு செய்த கத்தாரில் வச்சு நடக்கக்கூடிய ஒரு டிஸ்கஷனுக்கு ஆப்கானிஸ்தான் தாலிபன்கள் அதாவது ஆப்கானிஸ்தானை ஆட்சி செய்யக்கூடிய தாலிபன்களுடைய டெலிகேட்ஸ் போயிருக்காங்க அப்படிங்கிற தகவல் வெளியாகி இருக்கிறது ஆனால் இந்த கூட்டமைப்பில் எங்கள் நாட்டு உள்நாட்டு பிரச்சனையை பற்றி நீங்கள் பேசக்கூடாது எங்கள் நாடுகளுக்கும் வெளிநாட்டுக்கும் ஆப்கானிஸ்தானுக்கும் பிற நாடுகளுக்கும் இடையே இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அதை எப்படி சால்வ் பண்ணலாம் எங்களுடைய எதிர்காலம் என்ன அதை மட்டும்தான் டிஸ்கஸ் பண்ணணுமே தவிர எங்கள் நாட்டுக்குள்ளே பெண்களுக்கு ஏன் நீங்கள் படிப்புரிமை கொடுக்க மாட்டேங்கிங்க ஏன் அவங்க வேலைக்கு போகக்கூடாது ஏன் ஒரு ஒரே கிளாஸில் இரண்டு ஆணும் பெண்ணும் படிக்கக்கூடாது இந்த மாதிரி சில்லி கேள்வியெல்லாம் எங்ககிட்ட கேட்கக்கூடாது அப்படின்னு சொல்லி டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் போட்டு தான் போயிருக்காங்க என்கிறது தான் கூடுதலான தகவல் ஈரானுடைய எலெக்ஷன் பிரசிடண்ட் எலெக்ஷன் அப்படிங்கிறது இருக்குது பார்த்தீங்களா அதில் ஓட் அப்படிங்கிறது ரொம்ப டிக்ளைன் ஆகிருக்கு ஸோ இதுலேருந்தே தெரியுது ஆளும் அரசாங்கத்துக்கு எதிராக மக்கள் ஒன்றிணைகிறார்கள் ஆளும் அரசாங்கத்தை ஈரானுக்கு பிடிக்கலை ஈரானில் இருக்கக்கூடிய மக்களுக்கு பிடிக்கலை அப்படின்னு சொல்லி மேற்குலக நாடுகள் அவங்களுடைய செய்தியை வெளியிட்டிருக்கிறார்கள் அடுத்ததான் இன்றைக்கி ஃப்ரான்ஸில் ஒரு வெட்டிங் இடம் நடந்த இடத்துல திடீர்னு ஷூட்டிங் அதில் ஒரு நபர் இறந்திருக்கிறார்கள் ஐந்து நபர்கள் காயமுற்றிருக்கிறார்கள் என்கிற தகவல் வெளியாகி இருக்கிறது ஸ்பீடு வயலேஷன் அப்படின்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா நம்ம ஊரில்லாம் அடிக்கடி நடக்கும் ஆனால் அரபுலக நாடுகள் அதெல்லாம் நடக்குமா அப்படின்னு கேட்டால் அதை நடக்கும் சட்டம்லாம் ரொம்ப கடுமையானதுனப்பா அப்படின்னு சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருப்போம் ஆனால் யுனைடெட் அரப் எமிரேட்ஸ் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணில் மட்டுமே நாலு புள்ளி ஒன்பது மில்லியன் அதாவது கிட்டத்தட்ட ஒரு நாற்பத்தி ஒன்பது லட்சம் டிராஃபிக் வயலேஷன் ஸ்பீடிங் வயலேஷனை அவங்க என்ன செஞ்சுருக்காங்க கண்டுபிடிச்சிருக்காங்க அவ்வளோண்டு நாட்டில் நாற்பத்தொம்பது லட்சம் நூறு கோடி மனிதர்கள் இருக்கக்கூடிய இடத்துல எப்படி இருக்குமோ என்னமோ நாசா இந்த இரண்டு ஆஸ்ட்ரோனட்ஸ் இன்டர்நேஷ்னல் ஸ்பேஸ் ஸ்டேஷனில் சிக்கிவிட்டார்கள் அப்படிங்கிற ஒரு தகவல் வெளியானது அதற்கு நாசா ஒரு விளக்கத்தை கொடுத்துருக்காங்க அவங்க சிக்கலை அவங்களுடைய அந்த பீரியட் அப்படிங்கிறத நாங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கோம் எனவே தான் அவங்க இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷனில் இருக்காங்களே தவிர வேறு எந்த காரணமும் கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்ததா பாலஸ்தீனியர்கள் ஏழு பாலஸ்தீனியர்கள் இனி இஸ்ரேலினுடைய தாக்குதலால் கொல்லப்பட்டார்கள் அதுவும் ராஃபால நடந்த தாக்குதலாம் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் என்கிற தகவல் வெளியாகியிருக்கிறது டச்சினுடைய பிரைம் மினிஸ்டர் அதாவது விலகக்கூடிய அந்த பிரைம் மினிஸ்டர் கடைசி வரையில் நம்ம உக்ரைனுக்கு சாதகமாகவே இருக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கையை ஐரோப்பிய ஒன்றியத்திற்கும் நேட்டோவுக்கும் வைத்திருக்கிறார் அடுத்ததா சுவால்போர்டு அப்படிங்கிற இடத்துல ரஷ்யா என்ன செஞ்சிருக்காங்க அவங்களுடைய கொடியை ஏற்றியிருக்கிறார்கள் பிரைடு மந்த்ல பெரிய பிரைடு பேரணி நடந்த இடத்துல துருக்கி பதினைந்து நபர்களை அரஸ்ட் செய்திருக்கிறார்கள் என்கிற தகவல் வெளியாகி இருக்கிறது கடைசி அப்டேட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா யூஎன்ஆர்டபிள்யூஏ ஸ்கூல் இஸ்ரேல் ஹமாஸ் அப்படின்னு சொல்லும்போது அதுல யூஎன்ஆர்டபிள்யூனுடைய பங்கு அதிகமாக இருக்கு எனவே அதோட ஃபண்டெல்லாம் நம்ம நிப்பாட்டணும்னு சொல்லி நிறைய நாடுகள் நிப்பாட்டினாங்கல்ல அதே யூஎன்ஆர்டபிள்யூனுடைய ஸ்கூலை இன்னைக்கு ரைடு போயிருக்காங்க இஸ்ரேல் அப்படி ரைடு போனது மட்டும் இல்லாமல் சில நபர்களை அரஸ்ட்டும் பண்ணியிருக்காங்களாம் என்னப்பா காரணம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நீங்கள்லாம் ஹமாஸு கூட காண்டாக்ட் வச்சுருக்கீங்கப்பா எனவே உங்களெல்லாம் நாங்கள் அரெஸ்ட் பண்ணுறோம் அவங்களுக்கு உதவியாக நீங்கள் தான் இருந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி அதற்கு ஒரு காரணத்தையும் கொடுத்துருக்காங்க ஸோ அரஸ்ட்டு நடந்துகிட்ருக்கு குண்டுகள் வீசப்பட்டு கொண்டிருக்கின்றன ரஷ்யா உக்ரைன் போர் நடந்துகிட்ருக்கு இன்னொரு பக்கமாக உலக நாடுகள் அவங்களுடைய அமைப்புகள் அப்படின்னு சொல்கிற பெரிய ஒரு செய்தியை நம்ம இந்த ஒரு அப்டேட்டில் பார்த்துருப்போம் நிறைய செய்திகள் பார்த்துருக்கோம் இந்த செய்திகள் பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் இங்கே வரவேற்கப்படுகின்றன எல்லோரும் விதையில் தமிழ் விதையில் இணைந்திருங்கள் நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம் நன்றி வணக்கம்